Hi friends, welcome to Israel. இன்னைக்கு நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய ஏசியினுடைய ரிமோட் எப்படி பயன்படுத்தணும், அதுல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? பக்கம் வந்து தட வந்து மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். பச்சாச்சு பச்சாச்சு படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும் படி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிமோட்ல இந்த எல்லா ரிமோட்லயுமே இந்த ரிமோட்டை ஏசி ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன் ஆஃப் ஏசியை ஆன் பண்ணுறக்கும் ஆஃப் பண்ணுறக்கும் பயன்படுத்தும். ஓகேங்களா? ஏரோமார்க்கு அப் அண்ட் டவுன் போட்டிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் போட்டிருக்கிற ஏரோமார்க் இருக்கிறது எதுக்காகனா, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறக்கும் டவுன் பண்ணுறக்கு. ஓகேங்களா? இதை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், டவுன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த முக்கியமான பட்டன் வந்து மோடு. இந்த மோடு தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஏசி ரிமோட்டில் ரிமோட்டு செட்டிங் ஏதோ மாற்றிட்டேன்ப்பா, கூலிங் வரல, ஏதோ ரிமோட்டில் மட்டன் மாற்றி அமுத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து இந்த மோடு பட்டன் தான். இந்த மோடு பட்டன் வந்து கரெக்டாக கூல் மோடு அப்படின்னு இருக்கும். எல்லா ரிமோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூல் மோடு அப்படின்னு இருக்கும். அந்த மோடை இப்படி கையில் வச்சு அமுத்திக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக வரும். கூல் மோடு, ஆட்டோ மோடு ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது கூல் மோடு வரும். இந்த கூல் மோடில் உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுனாலும் வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த மோடு அப்படிங்கிறது எத்தனை மோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உன்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் லிங்கும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஒரு பெரிய வீடியோவாக போயிடும். அடுத்தது ஃபேன். ஃபேனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ஆட்டோ ஸ்பீடை வைக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் ஆகிறது ஃபேனுடைய பட்டன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங். ஸ்விங் அப்படிங்கிறது அந்த ஃப்ளாப் வந்து மேலே எங்கிலும் போயிட்டு வரும் இல்லைங்க, காற்று விசிறி. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த இதனுடைய பட்டன் தான் ஸ்விங். இந்த ஸ்விங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் அப் அண்ட் டவுன் மட்டும் இருக்கும், ஒரு சில இது லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் ஃபோர் வே ஸ்விங் அப்படிங்குவாங்க. இந்த மாடல் வந்து ஃபோர் வே ஸ்விங், அப் அண்ட் டவுன் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு இருக்குது. ஓகேங்களா? இது போக ஒரு சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசியினுடைய டெம்பரேச்சர் இது காமிக்கும், இவ்வளோ இருக்குது, 18 degrees, 24 degrees அப்படிங்கிற மாதிரி. பகலில் பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நைட்டு பார்த்தோம்னா கண்ணை கூசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த லைட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல அந்த லைட் அப்படின்னு இல்லாமல் டிம் அப்படின்னு இருக்கும், ஏதோ ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதை வாந்தி பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டைமர். ஏசியை எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற டைமர் செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த டைமர் செட்டிங் ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இதை நாம் இந்த ரிமோட்டில் இருக்கிற பட்டன்ஸை இது பண்ணிட்டேன்ப்பா, அப்போ வந்து ரிமோட் செட்டிங் எனக்கு மாறிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, எல்லா ரிமோட்லேயும் ஒரு ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரீசெட் பட்டன் அமுத்துனீங்கன்னா இந்த மொத்த ரிமோட்டும் ரீசெட் ஆகி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஏசி பக்காவாக ஓடிட்டுருக்கும். நீங்கள் எந்த செட்டிங் மாற்றி வச்சுருந்தீங்கனாலும் மறுபடியும் என்ன ஏசி வாங்கும்போது என்ன செட்டிங்கில் இருந்தோ அதே செட்டிங்க்கு மாறிடும். ஒரு சில மாடல் இந்த ரீசெட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிமோட்டை ஒருக்கா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த மோடு கூல் மோடுக்கு மாற்றினீங்கன்னா மோஸ்ட்லி இதாகும். அப்படி இல்லாட்டி ரிமோட் செல்லை ஒருக்கா கழட்டி மாட்டினீங்கனாலும் அந்த ரீசெட் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு என்ன இருந்து வந்ததோ அதே மாதிரி ரீசெட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசி வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த டைமர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும், இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சில பட்டன் மோடு, பவர்ஃபுல் பவர் கூலிங்கு, எக்னோ கூலு, இந்த மோடு, ஸ்லீப் மோடு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோடு பட்டனில் மோட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.